வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். ஸோ எஸ் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 3 தான். ஓகே, இப்போது ஐஸ்கிரீம் 3 கேம் பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1. ஐஸ்கிரீம் கேம் பிளே ஃபுல் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் 3 பார்ட் 1 அப்படின்னு போட்டுட்டா இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 25 மினிட்ஸ் கிட்டத்தட்ட போகும். ஆனால் கவலைப்படத்தவளை பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட தான் வரும். சரி ஓகே, வாங்க ஐஸ்கிரீம் 3 விளாட்லாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 972 நினைக்கிறேன், நிறைய சப்ஸ்கிரைப் வந்துச்சு, அதாவது 1K வரப்போகுது. நம்ம இனிமேல் ஓட்டிங்லாம் வைக்கலாம். சூப்பர், ஓகே, கேம் பிளே வந்துருச்சு. வாங்க, January 1983 ரெண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப நாளாக காணோம், அவங்கள பற்றி எதாவது தெரிஞ்சால் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதான் அந்த ரெண்டு பேர் அந்த ஐஸ்கிரீம் காரை கடத்தி வச்சுருக்காங்கள, அவன் தான் அது. சரி ஓகே, ஐஸ்கிரீம் 3 ஒன் ஃபார் ஆல் என்னடா இது? சரி ஓகே, ஏதோ போட்டிருக்காங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டு கேம் ஆடுவோம். சரி ஓகே, என்னடா இது? ஓ, இவன் வந்து நல்லா வரைவான் போல் இருக்குது. இவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்காக போட்டு வச்சுருக்கான். சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூம் சும்மா சுற்றி பார்ப்போம், ஏதாவது அப்டேட்டில் ஏதாவது புதுசாக போட்டிருக்கானா அப்படின்னு. கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிக்கர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க புது அப்டேட்டு, பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ஜன்னல் வழியாக குதிப்போம், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வழியாக போக வேண்டியது இருக்குது. என்னடா இது? கிளப்பீரியன். ஓ, கேம் அந்த கேம் கிரியேட்டர்ஸ் நேமு நம்ம. ஓ, இல்லை நேம்லாம் மாற்றலாமா? வாவ், நான் வீடிஜின்னு போட்டுக்கிறேன். ஆ, இதுதான் கரெக்டு. சரி ஓகே, இப்போ நம்ம போய் போவோமா? ஓ, கட்சினா? ஆஹா, ராடு பாடிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான், ஐ எம் கோயிங் டு கேட்ச்னு. இது வழியாக நம்மளோட ஃப்ரெண்டு வரான். டேய், அங்கே போகாதடா டேய். அந்த ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன்னா, ஏ நீயான்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாண்டா செல்ல பயலே அப்படின்னு வந்து ராடு சொல்கிறான். எஸ் யூ, எனக்கு தெரியும், நீ தான் அந்த லிஸ்ஸை வச்சு என் ஃப்ரெண்டை நீ தான் கடத்திருக்க அப்படின்னு. அதுக்கு ராடு சொல்கிறான், இல்லை நீ குழம்பி போயிருக்க, நாளாக கடத்தலைன்றான். ராடு அப்போ சிரிக்கிறான், இல்லை நீ தான் அவளை கடத்தி வச்சிருக்க, நான் உன்னை வண்டியில் பார்த்தேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அவளை ரிலீஸ் பண்ணலன்னா உன்னோட என் ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணலன்னா உன் பிரெயினை வரத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ராடு சிரிச்சிட்டு இருக்கான். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு ராடு சொல்லிவிட்டு, நான் நிறைய பேரை கடத்திருக்கேன், எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னை தட்டி விட்டான். அடப்பா விடே ஸ்டூப்பிட் பாயின்றான், உனக்கு அவ்வளோ தெரியுமா, நீ என்கிட்டயே கத்தி பேசுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ நீ என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் அவ்வளோ குண்டாவே இல்லை, எனக்கு குண்டு பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் எடுக்கிறான். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அவன் வாயில் அப்படியே போட்டுடுறான்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டுட்டான், நல்ல சமத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே வந்துட்டானா? அப்புறம் என்னடாது இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றான். இந்த ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ஆனால் அவன் எதுக்கு எனக்கு அதை கொடுத்தான் அப்படின்னு தெரில அப்படின்றான். என்னதான் இருந்தாலுமே அவனை நான் சுடாமல் ஓடமாட்டேன் அப்படின்றான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குண்டாயிடுறான். அப்புறம் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறான். அப்போ வந்து ராடு நடுவில் வந்துட்டான். ஹலோ குண்டு பயலே அப்படின்றான் ராடு. இப்போ நீ நல்லா குண்டாக இருக்க, எனக்கு இப்போ தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராடு வந்து பிடிச்சிட்டு போயிடுறான். ஆஹா, இப்போ நம்ம தான் இவனை தான் இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வந்து அந்த பொண்ணை தான் காப்பாற்றணும்னு நினச்சேன், போன கேமில் விட்டோமே. இப்போ ரெண்டு பேரையும் காப்பாற்றணுமா? அட பாவீங்களா. சரி, டக்குன்னு கன் எடுத்துகிட்டு இதை முழு சுட்டு விட்டுருவோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதான் புதுசுலாம் சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கேம் செம்ம கஷ்டமாக இருந்துச்சு, நான் இது வந்து 8வது தடவை ஆடுறேன், பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோ நேரம் ஆடிட்டுருக்கேன், முடிக்கவே முடியல, செம்ம காண்டாயிடுச்சுவான் எனக்கு இந்த கேம், யானே தெரில. சரி ஓகே, ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த கேம் ரொம்ப லைட்டாக கஷ்டமாக, அந்த ரேஸ் மட்டும் ஒன்று வரும் அதுதான் இருக்கிறதுலே செம்ம டென்ஷனு. ஆ, கட்டி பிடிக்கிற மாதிரி உக்காந்துட்டுருக்கான். சரி, கட்டி பிடிச்சிக்கலாம்டா. ஓகே, இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செம்ம கஷ்டமாக இருக்கும், அது முடிக்கவே முடியாது. சரி ஓகே, வாங்க போவோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர் போகணும். சரி வாங்க, ஷாப்பிங் சென்டர் போவோம். சரி ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆடினா மட்டும்தான் தெரியும், அதாவது இந்த கேம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், நிறைய கேம்லேயே பார்த்தேன், ஐயா இந்த வீடுனா இவ்வளோ பெருசாக இருக்கே, ரொம்ப ஈஸியான கேம் அப்படின்னு. ஆனால் எப்படின்னு தெரில, ஆனால் கஷ்டமாக இருக்குது ஆடுறதுக்கு, ரொம்ப பெருசாகவும் வேறு போதா. அதுவும் லைஃப் பார்த்தீங்கன்னா 3x3 தான் தருவாங்க, கிரானியில் கூட 5 தராங்க.
அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது நேற்று நம்ம வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம், ஈவில் கிட்டு மிஸ்டர் மீட் அப்படின்னு ரெண்டு ஸ்டோரி வீடியோஸ் கடைசியாக போட்டிருந்தோம். அந்த ரெண்டுத்துக்குமே என்னன்னு தெரில நம்ம சேனலில் காப்பிரைட் வந்துருச்சு. எதுக்கு காப்பிரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வீடியோக்கு மியூசிக் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஹாரர் மியூசிக், அது வந்து காப்பிரைட்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரெண்டுத்தில் இருக்க மியூசிக்கை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்புறம் அந்த காப்பிரைட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்காது. ஸோ சாரி கைஸ், அதனால தான் ஃபஸ்ட்டே பார்த்தவங்கலாம் லக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவங்க மியூசிக்கோட பார்த்துருப்பாங்க. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் சென்டரில் போய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தோன்றுறது அந்த ஷோவல் சொல்லுவாங்க, அது மூலம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேம்பிங் இந்த இடத்துக்கு போகணும். இங்கே போய்ட்டு தோண்டி தோண்டி பார்க்கணும், அங்கே வந்து ஒரு கீ கிடைக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், நீங்கள் இங்கே தோண்டி தோண்டி பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கேம்ப் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கிடைக்கும். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னார், இதோ இது உள்ளே போயிட்டே இருங்களேன், இது உள்ளே போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு மேப் கிடைக்கும். ஆ பார்த்தீங்களா, இப்போ இது உள்ள ஒரு மேப் இருக்கா, அது நீங்கள் எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிரும் எங்கே இருக்குது அப்படின்னு. அங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் 4 மீட்டர் அப்படி காமிக்குதா. இப்போ பாருங்கள் 4 மீட்டரில் தான் அப்போ அந்த கீ இருக்குது. அடையோ நடுவில் வந்துட்டான்டாடி, சொல்லிட்டு வா தம்பி. ஆஹா சொல்லிட்டு வர மாட்டேங்கிறானே, கிரானியாச்சு ஏதோ சிரிக்கும், இவன் அப்படியே வரான். சரி ஓகே 4 மீட்டர், ஆஹா அப்போ நம்ம அந்த கீ விட்டு தள்ளி போயிருக்கோம். சரி ஓகே கீ எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போமா, ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான ஓட்டம் இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும்னு கூட சொல்லலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியும் இந்த ட்ரிக்கு, சில பேருக்கு தெரியாது, நான் அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, ஏன்னா 8 மீட்டர்ஸ் 0.8 மீட்டர்ஸ்னால் ரொம்ப கிட்டலை, அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தான் அந்த கீ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த ஷோவல் தான் தேவை. ஆஹா இவன் ஒருத்தவன் வந்து துரத்திட்டே இருக்கானே, எப்படிக்கா போகுதுன்னு தெரில. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷோவில் போய் எடுத்துருவோம். சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம வந்து ஓட்டிங் வைக்கலாம், என்னென்ன கேம் போடலாம் அப்படின்னு. ஸோ எந்த கேம் நிறைய ஓபடு எந்த கேம் நிறைய மெஜாரிட்டி வருதோ ஓட்டிங்கில் அந்த கேம் தான் நம்ம போட போகிறோம். சரி ஃபஸ்ட் டைம் போய் ஷோட்டிங் ஆச்சு, ஷோட்டிங்கா ஐ என்ன அதை உளறிட்டு இருக்கேன். ஷோவெல், ஷோவெல் வச்சுட்டு இதை தோண்டிடுவோம். ஆஹா இவன் வேறு வந்துகிட்டே இருக்கான் இவன், இந்த பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப துரத்துறான் பார்த்தீங்களா. எனக்கு அதான் இந்த கேம்லேயே பிடிக்காத விஷயம், உடப்பாவி போட வர வரானே நான் வர சிறப்பவும் முடியல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துரத்துறான், அதுதான் ஒரே டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து அந்த கீ எடுத்துகிட்டு நம்ம அந்த மேலே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய்ட்டு நான் இதாச்சும் இந்த கேம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பீஸ் இருக்கும், குதிரை மாதிரி 4 பீஸ் இருக்கும், அந்த 4 கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த இடத்த இப்போ நான் காமிக்கிறேன். சரி ஓகே இப்போ அவன் வரலன்னு நினைக்கிறேன், நம்ம மேலே ஓடிடலான்னு நினைக்கிறேன். பின்னாடிக்கிட்டே வந்துட்டு தான் நம்மளுக்கு பயமாயிடும். சரி ஓகே நம்ம மேலே ஓடிடும். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ இருக்கா, இந்த கீ எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கும், நிறைய பேர் வந்து ஒன்று மட்டும் திருப்பிடுவாங்க. இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ஸ் எடுத்துக்கோங்க, ஹார்ஸ் இங்கே பாருங்க இந்தமாரி 4 ஹார்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் அப்படியே போயிடுவாங்க கீழே, அப்படிலாம் போகக்கூடாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கே கிராக்கர்ஸ் ஒன்று இருக்கும், இது வந்து நிறைய பேர் விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. என் வாய் வேறு என்னன்னு தெரில, விட்டுட்டுக்கு வித்துட்டு ஏதோ உளறேன், அது என்னன்னு தெரில. கேம் மற்ற நேரத்தில் ஒழுங்காக தான் பேசுகிறேன், இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது என்னன்னு தெரில எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆயிடுது. ஒருவேளை பயமாக இருக்குமோ, சரி தெரில வாங்க வாடுவோம். சரி ஓகே இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த வேன்குள்ளே போய் போட்டுக்கலாம். சரி ஓகே அட பாவி இவன் வேறு வந்துகிட்டே இருக்கானே, இதை எடுத்துகிட்டு இவன் மண்டையில் கூட போடலாம் கரெக்டாக, அதுக்குன்னு கரெக்டாக அவன் மண்டையில் எய்ம் வச்சு போடாதீங்க, அவன் மண்டைக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக மண்டையில் போயிடும். ஓகே சரி ஓகே செம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு வேறு இருப்பாங்க, ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போனோடனே நம்மளை வந்து பேச சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த பேசுறதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஐஸ் இருக்கிற மாதிரி பேசணும், நீங்கள் அவங்கள கோவப்படுத்தினீங்கன்னா இது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போ இவங்ககிட்ட பேசும்போது ஐஸ் வைக்கிற மாதிரி பேசணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போன கேம் பிளேவில் பார்த்தோம்ல இவங்களை வந்து ஏன் வேன் விட்டு நம்ம குதிச்சிட்டோம், இவங்க குதிக்கல ஐஸ்கிரீம் 2 லாஸ்ட்டில், அதனால் இப்போ என்ன சொல்லணும்னா உன்னோட அண்ணன் குதிச்சான் அதனால நீயும் குதிப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோம். நம்ம 1 வந்து இவன் அண்ணனை காப்பாற்றுவோம்ல, உங்கள் அண்ணன் குதிச்சா நீ ஏன் குதிக்கல அப்படின்னு கேட்கணும். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் நான் வந்து ஒரு ஸ்டாப்பில் மேனேஜ் பண்ணி எப்படியோ குதிச்சிட்டேன் அப்படின்றா. நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வந்து மைக் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். அது ஸோ நைஸாக மைக் மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே ஓகே சரி இப்போது வந்து என்ன சொல்லலாம், நீ வேனில் ராடுக்கோட வேனுக்கு போகலான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்,
நம்ம வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேசணும். இதுவே நீ ஏன் குதிக்கல குண்டு அந்தமாரி சொன்னால் இவன் வந்து கோபம் ஆயிடுவா, அந்தமாரி பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்டார்டிங்லே கன்வின்ஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ண மட்டும் தான் ஆட முடியும். இப்போ இவ்வளோ எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக வேனில் போய் வர வைக்கணுமா? ஆஹா, அப்படின்னா பண்ணுறது. ஏய் குனிஞ்சு வாயன் அப்பா அப்பா அப்பா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு வர மாதிரி செட்டிங் வச்சா நல்லா தான் இருக்கும். குனிஞ்சு கூட வரமாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இப்படிக்காக சுற்றி வர போய் கூப்பிட்டு வரணுமா? அப்பா ஒரே இதுரா. சரி ஓகே, நம்ம இப்படிக்காக வர போயிடுவோம். சரி ஓகே, இப்போ இந்த வேனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் போதும், அதுக்கு மேலே வேணாப்பா. உங்கள் ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். அதுவே ஆக்சுவலி பெரிய விஷயம்தான். உங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அவளை வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ இவன் வேறு, இவன் மொத்தம் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு. சரி ஓகே, இந்த கேம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோரி சூப்பராக இருக்குது. இது ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே பெரிய ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஓகே, ஐஸ்கிரீம் ஸ்டோரி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பேர் ப்ரோ ஐஸ்கிரீம் த்ரீ ஸ்டோரி சொல்லுங்கள், ஐஸ்கிரீம் த்ரீ ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த கேம்லேயே அதோடய ஸ்டோரி நல்லாவே விளக்கிட்டாங்க, அதுதான் சொல்ல வரேன். சரி ஓகே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகணும், கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். சரி ஓகே, வாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போது கட்சின் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா இவன் தான் ராடு. இவன் வந்து சின்ன வயசில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இப்போ அழுவான் பாருங்கள். சின்ன வயசில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல அது வந்து யார் பார்த்தீங்கன்னா, ராடோட அப்பா. ராடோட அப்பா வந்து யாரோ வண்டி வச்சு ஏற்றிட்டாங்க, அவர் பேர் வந்து ஜோசஃபு. அதனால் இவன் வந்து அழுகிறான். அந்த யார் வண்டி வச்சு ஏற்றினான்னு யாருக்குமே தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல யார் வந்து வண்டி வச்சு ஏற்றினான் அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து கது தட்டுறாங்க, இப்போது ராட் நீ இருக்கியா, ராட் நீ இருக்கியான்னு கது தட்டுறாங்க. அவங்க வந்து ராடை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, உங்க ராடோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ராட் உங்கள் அம்மா கிட்டே நீ போ, உங்கள் அம்மா கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க செர்வெண்ட் நினைக்கிறேன், அது யாருன்னு தெரில. அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது ராட் வந்து கேட்க மாட்டேங்கிறான், அவங்க அம்மாட்ட போக மாட்டேங்கிறான். அப்புறம் அவங்க அம்மா வந்து ராடுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே வந்தது யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து ராடுக்காக அந்த லெட்டர் எழுதுனாங்க, அந்த லெட்டர் வந்து ராடுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் வந்து ஒரு ஒரு ஆடும்போது அப்படி அப்படி சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம், இதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேமை ஒரு மாதிரி கொண்டு போகாமல், ஏய் கிராக்கர்ஸுங்கிறா திருடி வச்சுருக்கு பாருங்களேன், உன்னெல்லாம் காப்பாற்றினதுக்கு திருடியாக வைக்கிற நீ. சரி ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்படி கேம் ப்ளே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட்சின் போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறாங்கன்னு தான் சொல்லணும். சரி ஓகே, இங்கே போய் கிராக்கர்ஸ் வச்சு வெடிக்கணும். தீபாவளி அப்போ இந்த அப்டேட் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்போ போய் கொண்டு வராங்கடா. ஸோ இப்போ வெடிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம போகலாம். அப்படிங்கா அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் வேறு துரத்துவான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கேமை ஃபஸ்ட் டேவே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி அவங்க பார்ப்போம். சரி ஓகே, எது உள்ள போய் இருக்கானு ஏதாச்சும் இருக்கான்னு போய் போனோம். இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் இருக்குல்ல இதில் வந்து நம்பர் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் நம்பரு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ உங்களுக்காக இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 068 அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 0 சிச்சி ஐயோ தெரியாமல் 8 கொடுத்துட்டேனே. சரி வெயிட் பண்ணுங்கள், 068 அப்படின்னு இருந்துச்சா, 0 இப்போ நெக்ஸ்ட்டு 6 8. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கும், மேலே நாங்கள் காமிச்ச மொத்தி ஆகிப்போங்க, அங்கே தான் அங்கே இருக்கும். இப்போ 068 எனக்கு வந்து 068, நீங்களும் 068 விடக்கூடாது, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கும். இப்போ மேலே பாருங்களேன், அந்த மேலே தெரியுதுங்களா 068ன்னு, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம், எனக்கு வந்து 068 கிடச்சிருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ தெரிஞ்சு அந்த பக்கமாக ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அப்புறம் ஒரு ஷூ இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டுமே போய் எடுக்கணும். கேப் வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கப்பா. சரி ஓகே. ஆஹா, இவன் ஒருத்தன் பார்த்துறாயா பார்த்துறாயா டக்குன்னு போடா 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 போடா, இது ஒன்று திறக்கிறதுக்கே நாளைக்கு ஆகிடும் போல இருக்கு. சரி ஐயோ சச்சோ, இவன் வேற அடப்பா விடே போடா போடா பாப்பா நல்ல வேலை. சரி ஓகே, இதுவாச்சும் திறக்குதான்னு பார்க்கலாம். இவங்க யாயா திறக்கிறதுக்கெலாம் இவ்வளோ நேரம் வைக்கிறாங்க. எனக்கு இந்த ட்ரெயினில் இது இந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக நான் அடி வாங்குறது, இந்த இடத்துல தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே நான் இந்த இடத்துல தான் அவுட் ஆவேன். அது தான் வந்து பிடிச்சிருவோம், ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி குழம்பும், அது ஒரு மாதிரி அவன் வர வரானே நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஐயோ கிட்ட வந்துட்டான் கிட்ட வந்துட்டான், எடுக்க முடியுமான்னு தெரில. பின்னாடி போடா பின்னாடி போடா பின்னாடி போடா பின்னாடி போடா பின்னாடி போடா இருந்து போடா அப்பா.
செம்ம இதுவாக இருந்தது. எடுக்க முடியுமா? இதை எடுத்து மேலே போட்டுடலாம் அப்பா. கரெக்ட். இது வந்து நீங்கள் கரெக்டாக போடணும், தப்பாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒன் வேல மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்து சண்டுன்னு கூட சொல்லலாம், வாயில் வர நுழைய மாட்டேங்குது. அதாவது வேறு வழியே இல்லை. இப்போ அவன் நீங்கள் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கையில் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயுமே போக முடியல அப்படின்னும் போது நீங்கள் எடுத்து டக்குன்னு மண்டையில் போட்டுருங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே ஏதாச்சும் கையில் ஒன்று வச்சுக்கோங்க இந்த கேமில் மட்டும். இந்த கேமில் எனக்கு இது இந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும். மண்டையில் போட்டால் அப்படியே நிற்கலாம், எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 ஹார்ஸில் இப்போ நம்மளுக்கு 2 ஹார்ஸ் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் 2 ஹார்ஸ் தான் தேவை. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே போடுங்க அப்படின்னு. நானும் அப்படி போடலாம், ஐயோ பார்த்துட்டானே, நானும் அப்படி போடலாம் தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஏன் இப்படி ரெண்டாக போட்டேன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயம் நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், அதாவது சில பேர் வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்கும், ஆனால் சில பேர்கிட்ட ஒய்ஃபை இருக்காது. ஸோ ஒய்ஃபை இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஆனால் ஒய்ஃபை இல்லாதவங்க பார்க்க மாட்டாங்களே அப்படின்றதுக்காக எனக்கு தோணிச்சு. ஸோ ஒய்ஃபை இல்லாதவங்க அப்போ வந்து பாவம் ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தது எனக்கு. ஸோ ஐயோ இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ வந்து இப்போ நம்ம இந்த முத்து சண்டில் போய் மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். ஆ இது இருக்கா, ஓகே நல்லது. இப்போ நம்ம இங்கே போய் மாட்டிக்கிட்டோமா, இப்போ இப்போ வேறு வழியும் இல்லை, போக முடியாதா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ வரானா டக்குன்னு எடுத்து கரெக்டாக இவன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எனக்கே ஆக்சுவலி நான் எதோ போட்டேன் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இது போடவே வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டேன். ஆ அதான் சில பேர்கிட்ட வந்து நான் வேறு எதுதோ மாற்றி பேசிகிட்டு இருக்கேன், சாரி. சில பேர்கிட்ட ஒய்ஃபை இருக்கும், சில பேர்கிட்ட ஒய்ஃபை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா டேட்டா வச்சு பார்ப்பாங்க. ஸோ டேட்டா வச்சு பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1 GB இருக்கும். இப்போ நான் வந்து 40 மினிட்ஸ் வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே அட்லீஸ்ட் ஒரு 600-700 MB கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ நான் போட்ட வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 300 MB அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட வேணாமே, நிறைய பேரால் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டாக போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் போட்டேன். சரி ஓகே ஓகே, இப்போ ஹேட் எடுத்துக்கலாம். எதுக்குடா ஹேட்டெல்லாம் எடுக்கிற, இவன் ஒருத்தன் அதுக்குள்ளே வந்துட்டே இருக்கானே, இவன் எடுக்க விட மாட்டேங்கிறானப்பா இவன். சரி இவனை எதாவது திசை திருப்பிட்டு வரலாம், அந்த சொட்டை தான் திசை திருப்பலாம். இதுலேயும் இவனை திருப்ப முடியலட்ட கஷ்டமாக இருக்குது, அந்த சொட்டையை ஈஸியாக திசை திருப்பிடலாம். இவனை திருப்ப முடியல, இது அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியல. அந்த சொட்டை பார்த்திங்கன்னா அப்படியே ஏமாந்துடும், ஓ அங்கே போயிட்டான் போல அப்படின்னு. ஆனால் இவன் ஏமாற மாட்டேங்கிறான்ப்பா, இவன் லைட்டாக கிரிமினல் தான். சரி ஓகே, ஆஹா வந்துட்டாயா, மேலே ஏறிடுறாடே, சீக்கிரம் போனோம் அப்பா, நல்ல வேலை. ஆனால் இந்த ஹேட் இருக்குல்ல, அது வந்து அவன் மேலே போட ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டம்ப்பா. ஹேட் வந்து போடுறது அவன் மேலே போடுறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரோ பிளேயர்ஸ் தான், ப்ரோ பிளேயர்ஸ் லைக் விவிட் ப்ளே சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கேம்ஸ் வெறித்தனம் ஆடுவார். அவர்லாம் பார்த்திங்கன்னா எந்த இதுவாக இருந்தாலும் எடுத்து எடுத்து போட்டுருவார், எப்படின்னே தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய சேனலில் அவர் மாதிரிலாம் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய அவர் மாதிரி அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. ஸோ அவர் வந்து செம்மையாடுவார். சரி ஓகே, அது நிறைய ஆர்ஆர் கேமர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன், சி நிறைய ஆர்ஆர் கேம் ஆடுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த சேனலை. ஓகே இவர் அப்படியே ஓடிடுங்க, இந்த இது நல்லா இருக்கலாம் இந்த ட்ரிக்கு, அவன் அப்படிக்கா போகும்போது அப்படியே இப்படிக்கா வந்துடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களாம் யூஸ் பண்ணுங்கப்பா. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரானி மோடு அதெல்லாம் போடலாமான்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ, சில பேர் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. அதாவது நேற்று கூட ஒருத்தர் போட்டிருந்தார், ப்ரோ நான் உங்ககிட்ட ஒரு கேம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்கள் ஏன் ப்ரோ போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ வந்து நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் போட்ட கமெண்ட்டே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டேன். டெத்து பிரெட் அப்படின்னு ஒரு கேம் கேட்டிருந்தார் அவர். நான் சொன்னேன் ப்ரோ நீங்கள் போட்ட கமெண்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ நான் போட்டிருந்தேன் ப்ரோ, யாரை ரிப்போர்ட் பண்ணி அந்த கமெண்ட்டே மறைஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறமா தான் தெரியுது யார் இந்த ரிப்போர்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சுத்தமாக தெரியல. நம்ம சேனலில் வர கமெண்ட்லாம் போயிட்டு யாரோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு தெரில. கூடிய சீக்கிரமே நான் போய் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே எஸ் ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷூஸும் கடித்து விட்டது. ஓகே இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் கரெக்ட் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இன்னும் 2 பீஸ் தேவை. ஓகே சரி ஓகே, சர்க்கஸ் தான் போனோம். ஓகே ஓ கட்சினா பார்த்தீங்கன்னா ஈவில் நன், ஓ மை ஐஸ் இஸ் இ ஹெல்த்தி, ஹவு ராட் ஹெல்த்தியா, ஓ மை காட் லுக் அட் ஹிம், அவனை பாருங்கள் ராடை பாருங்கள், நோ இட் கான்ட் பி, உண்மையிலே வா, இது பாசிபிளே இல்லை, இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு எனக்கு புரியவே மாட்டேங்குது, இந்த குழந்தைலாம் எப்படி பிறந்துச்சு, இது உண்மையிலே ஒரு அதிசயம். ஓ அப்போது ராடு பிறந்தது அதிசயமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராடு வந்து பிறக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவன் வந்து அதிசயமாக பிறந்துட்டானா, அது வந்து ஒரு
அதிசயம், அவன் வந்து அப்போ அவன் அதிசய பிறவி அவன், அதனால தான் இவன் அவன் ஒரு மாறி இருக்கான் போல இருக்கு. ஓகே இப்போ தான் எனக்கு புரியுது. சரி ஓகே, ஓஹோ அவன் ஒரு அதிசயமானவனா. சரி ஓகே, இப்போ இந்த ஹேட்டில் எதுக்குற எடுத்த அப்படின்னு தானே கேட்டிங்க. இந்த இங்கே ஒரு பிச்சைக்காரன் இருப்போம், அவனை போய் கொடுக்கணும். வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு கேட்குறீங்களா? பிச்சைக்காரன்லாம் இல்லை, ஒரு புவர் பீப்புள் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் இந்த ஹேட்டை போய் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, கொரோனாவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்காக விடிஜி சார்பாக மாஸ்க் கொடுத்தாச்சு. ஆ சரி ஓகே. ஹாஹா அடா இவன் வேறு பிக்கா வரானே. இருங்க வரட்டும் வரட்டும் வரட்டும், எனக்கு இங்கே நல்ல வழி தெரியுமே. இவன் பக்கத்தில் வந்தோடனே அப்படியே ஓடிடுங்க. ஓடிட்டு இங்கே ஒரு வழி இருக்குது, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது, கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ இது ஒரு வழி, இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கேம் பிளே பார்த்துருக்கேன், நிறைய பேர் அப்படியே மாட்டிக்கிறாங்க. இங்கே ஒரு வழி இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது, நான் சும்மா போகலாமேன்னு போனேன், அப்புறமா தான் தொடப்பாவீங்களா இங்கே ஒரு வழி இருக்காடா அப்படின்னு தோணிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அடா இவன் யாரா இவன், அடே டே எப்பா இவனை வேற திசை திருப்பணுமா? அந்த சொட்ட மண்டையாச்சு ஈஸியாக திசை திருப்பலாம், இவனை திருப்ப முடியாதேடா. சரி ஓகே, டேய் இவன் யாரா இவன், டேய் இவன் ஒருத்தன் போகிற மாதிரியே இல்லை. சரி ஓகே நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா ராடோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து நம்மளோட 2 மடங்கு கம்மி. அதாவது இப்போ நம்ம 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 5 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அவன் ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக நடப்பான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம நம்ம சார்பாக நம்ம கிளாத்து கொடுத்தோம்ல, அதுக்காக அவர் வந்து நம்மளுக்கு கீ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கீ எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து சர்க்கஸ் கீ. ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கீயோ, எங்கடா சர்க்கஸ் எங்கடா சர்க்கஸ்ன்னு தேடுறீங்களா? இது ஆக்சுவலி லூசத்தனமாக சர்க்கஸ் கீன்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி சர்க்கஸ் கீயில் ரூம் கீன்னு போட்டிருக்கணும். அவங்க எதுக்கு சர்க்கஸ் கீ போட்டிருக்காங்கன்னு தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வாங்கலாம், இதெல்லாம் ஒரு சர்க்கஸ்ஸான்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து சர்க்கஸ்ஸா? எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு வண்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை போய் சர்க்கஸ் ஸ்கீன் போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கண்டுபிடிச்சாச்சு, 3 பீஸ் கண்டுபிடிச்சாச்சா? டேய் இன்னும் ஒரே ஒரு பீஸ் தானா கேமை முடிச்சிடறான்றீங்களா? அந்த ஒரு பீஸை தான் சாமி முடிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பீஸ் தான் அது ரேஸ் ஆடணும். அந்த ரேஸ் ஆடிட்டு அந்த ரேஸ் செம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ரேஸ் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டாக தான் நான் போட போகிறேன். ஓகே மறக்காமல் அடுத்த பாட்டை பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். சரி ஓகே, ராடு வந்து ஒரு அதிசய பிறவி, இந்த கட்சியில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அந்த விஷயத்தை. சரி ஓகே ஓகே, மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போவோங்க. ஐயோ தப்பாக போயிட்டேனே, மெட்ரோ ஸ்டேஷனை போனோம். சச்சா தப்பாக போட்டேன், தப்பாக போட்டேன். சாரி சாரி கைஸ், சாரி கைஸ். இப்போ நம்ம வந்து மாலா ஷாப்பிங் மாலுக்கு தான் போனோம். ஆமாம், ஆஹா ஷாப்பிங் சென்டருக்கு போனோம். சச்சா தப்பாக போட்டேன், சாரி சாரி கைஸ் சாரி கைஸ். சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன போகணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஷாப்பிங் சென்டர் போகணும். ஓகே ஆஹா நல்லா இருக்கே இந்த இடம், ஆனால் இப்போலாம் மால்லாம் மூடிட்டாங்களே, எங்கே போகிறது? வழக்கமாகவே போக மாட்டோம், இதில் வேறு மூடி விட்டாங்களா? சரி ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் தேவை. இது இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெயிட் அண்ட் சி, இப்போவே வரும், இப்போவே வந்துடும்பா, இப்போவே வந்துடும், கவலையே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மோட்டர், அவன் எங்கடா அவன் டேடி அவன் ஏன்டா இப்படி இருக்கான் அப்பா அப்பா. ஐயோ அவன் வேறு அங்கே வேற இருக்கானே, இது கீழே போட்டாலும் வரமாட்டான், கிளவினா கூட வரும், அந்த சொட்டை மண்டை கூட வரும், இவன் வரமாட்டேங்கிறானே. டேய் ஏன்டா அவ்வளோ அந்த மாதிரி வராடே, ஐயோ கொஞ்சமாவது வேகமாக வாயண்டா, ஸ்பேசான அவன் கிட்டே போயிடலாம்ப்பா, அது தர எனக்கு வேறு வழி தெரில. இவன் யாரா இவன் சாவடிக்கிறான் அப்பா. சரி வாடா தம்பி, டேய் வாடா வாடா வாடா, பார்த்துடான்னு நினைக்கிறேன். வா 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 வா, போடா இப்போடா இப்போடா. நம்ம சுற்றி போயிடலாம், வா 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 வா, நான் சுற்றி போய் நம்ம அப்படியே சுற்றி செர்க்கிள் அடிச்சுட்டு அந்த மோட்டர் ஷாப் போயிடலாம். ஓகே வாங்க சுற்றி போகலாம், சுற்றி போயிடலாம். சரி ஓகே வாடா 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 வாடா, ஐஸ்கிரீம் கரா டேய் வாடா 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 வாடா, ஏய் வாடா 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 வாடா. ஆயிரம் அது முத்து சந்தாடே, ஆஹா போடுறா அடப்பாவீங்களா, நான் அதை சுற்றி போகலான்னு நினச்சேன். அடப்பாவி நல்ல வேலை இது கையில் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா அப்படியே சுற்றி அந்த சர்க்கிள் மாதிரி போகலான்னு நினச்சேன், அதுக்கு பின்னாடி எப்படி வழி இருக்கும்னு நினச்சேன். அட பாவீங்களா அடே, நல்ல வேலை அட சாமி, நான் நல்ல வேலை இது கையில் இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், அட பாவீங்களா அடே. ஒரு நிமிஷத்தில் பயமாயிடுச்சேன், நல்ல வேலை. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சுற்றி போயிடலாம், சுற்றி போயிட்டு திருப்பி நம்ம இப்படிக்கா வரலான்னு நினச்சேன். அது பார்த்திங்கன்னா முத்து சந்து, நான் கவனிக்க கூட இல்லாத
சீரியஸாக நான் கவனிக்கலை. எப்பாடி நல்ல வேலை, நான் சொல்கிறேன் அந்த கேம் வந்து நல்லா ஹாரராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே, பார்ட் ஒன் வந்து நம்ம முடிவு செஞ்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேஸ் ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த ரேஸ் பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் வரும் ப்ளஸ் ஆமாம் ரேஸ் டூ. அந்த ரேஸ் மட்டும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்னொரு பீஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம சொல்லணும் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ கவலைப்படாதீங்க, இப்போது நான் இந்த அடுத்த பார்ட்டில் வந்து நான் இதை ஃபுல்லாகவே போடுறேன், கவலைப்படுத்தவில்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் 1K வரப்போகுது, நம்ம ஓட்டிங் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.